ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேஜாஸ் லிட்டில் வேர்ல்ட். இன்றைக்கி ஒரு கிராஃப்ட் பார்க்கலாம். அதுக்கு மாதிரி ஒரு இது ஷாப்பில் கிடைக்கும். அப்புறம் உள்ளன் த்ரெட்டு தேவை. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலான்னா, இங்கே ஒரு நாட் போட்டுக்கலாம். அப்புறம் இதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக இதில் வைக்கலாம். அடுத்தது இந்த ஸ்ட்ரெயிட்டை விட்டுட்டு இந்த லெஃப்ட்டுக்கு கொண்டு வாங்க. அதே மாதிரி இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக கொண்டுட்டு போங்க. மறுபடியும் இந்த ஸ்ட்ரெயிட் விட்டுட்டு இந்த பக்கமாக கொண்டு வாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்ட்ரெயிட்டும் விட்டுட்டு அதனோட லெஃப்ட்டுக்கு கொண்டு போங்க. இந்த மாதிரி 3 டைம்ஸ் நம்ம சுற்றிக்கிட்டே வரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இது 3rd round சுற்றுறேன். அப்புறம் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பிங்க் கலர் த்ரெட் எடுத்துக்கிறேன். அதுவும் அதே மாதிரி நாட் போட்டுட்டு இந்த ஆப்போசிட்டில் வச்சிடுறேன். வச்சுட்டு இப்போ நம்ம இன்னர் சர்க்கிள் இருக்கு இல்லையா, இதில் தான் சுற்ற போகிறோம். ஸோ இதையும் அதே மாதிரி ஸ்ட்ரெயிட் கொண்டு வந்து அதோட லெஃப்டில் தான் சுற்ற போகிறோம். இது வந்து நான் 2 rounds தான் சுற்றுறேன். இந்த மாதிரி சுற்றிட்டே வாங்க. இப்போ நான் 2nd round சுற்றியாச்சு. ஸோ இதை கட் பண்ணிவிட்டு இங்கே இருக்க த்ரெட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே அப்படியே ஒரு நாட் போட்டுருவேன். டைட்டாக போட்டுக்கோங்க. இப்போ நான் ஒயிட் கலர் த்ரெட் எடுத்துட்டு ஒரு நீடில்லஸ் போட்டுட்டேன். இப்போ பேக் சைட்லேருந்து கொண்டு வரலாம். கொண்டு வந்துட்டு இங்கே கொஞ்சம் த்ரெட் விட்டுக்கோங்க. இது கட் பண்ணிடலாம். இப்போ இந்த ஒவ்வொரு பிளேஸ்லேயும் இங்கே நாம் இதை ஸ்டிச் பண்ணிட்டே வரணும். இதை டைட் பண்ணிக்கோங்க. பேக் சைடில் விட்டுட்டு இன் பிட்வீன் கேப்பில் இதை அப்படியே வச்சுட்டே வாங்க. ஸோ இது ஒவ்வொரு கேப்லையும் நம்ம விடுற போகிறோம். இப்போ நான் இதை கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வரேன். ஸோ இதோட முடிஞ்சாச்சு. இப்போ என்ன பண்ணோன்னா, பின்னாடி நம்ம இங்கே இந்த த்ரெட் ரிமைனிங் இருக்கு இல்லையா, அதோட நாட் போட்டுடலாம். இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே வந்து இந்த பிளேஸ்லேருந்து எடுக்கலாம் வெளிய. இப்போ இங்கே நம்ம ஒரு 2 த்ரெட்டு ரிமைனிங் இருக்கும், அந்த 2ம் நாட் போட்டுடலாம். அவ்வளோதான்.
இப்போ நம்மளுக்கு ஒரு அழகான ஃப்ளவர் கிடைச்சாச்சு. இப்போ நம்ம இங்கே சென்டரில் ஒரு பீடு வச்சிட்டோம். இப்போ இது மாதிரி நான் செஞ்சுருக்கேன். இது வந்து இந்த பிளேஸில் நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம், ஹேர் பேண்டில் இல்லை ஹேர் பின்னில் வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு வேணும்னா வேறு கலர்லேயும் இந்த மாதிரி செஞ்சிடலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ரெண்டு கலர்ஸ் யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.